வணக்கம் வெல்கம் டு சமையல் ஸ்பெஷல்னு நான் அப்லோட் பண்ணிருந்த இந்த நிறைய பேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிருந்தீங்க எல்லாருக்குமே நான் எப்படி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி செஞ்சேன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க அதுல வந்து மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஃபுட் கலர் வேணும்னா அட் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் பிழிஞ்சுக்கோங்க பிழிஞ்சதும் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப மொறு மொறுன்னு சிக்ஸ்டி ஃபைவ் அளவுக்கு ஆக வேண்டாம் கொஞ்சம் ஒரு ஒரு முக்கா பாயில்லே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் தம் போடும் போது எல்லா சிக்ஸ்டி ஃபைவுமே முன்னாடியே பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் செய்கிறேன் பிரியாணி பாத்திரத்தை சூடு பண்ணி ஒரு கப்பு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை லவங்கம் இலை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நீல வாக்கில் நாலு வெங்காயம் கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் தும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கைப்படி புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி நீல வாக்களை கட் பண்ணி அது இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் இதில் நான் சேர்த்துருக்கேன் காரம் நிறைய வேணுன்றவங்க இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணலை குழந்தைங்க சாப்பிடணுன்றதுனால காரம் கம்மியாக பண்ணியிருக்கோம் நாங்கள் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தயிர் வந்து ஆட் ஆனதும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ் வரணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் முன்னாடியே பாஸ்மதி அரிசி நாலு டம்ளர் இந்த டம்ளர்ல நான் ஊற வச்சிருக்கேன் அதுக்காக நான் ஆறு டம்ளர் தண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப வந்து கிளறக்கூடாது கிளறினா அரிசி உடஞ்சி போயிடும் அரிசி வந்து தண்ணியெல்லாம் இழுத்து ஒரு முக்கா பதம் வெந்ததுமே நம்ம பொறிச்சு வச்சிருந்த சிக்ஸ்டி ஃபைவ் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமா கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ரெடி இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வேறொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ